ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மருத்துவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மருத்துவம் பார்த்த ஷிரடி சாய்பாபா. எப்படி ஒரு மருத்துவருக்கே மருத்துவம் பார்த்துருக்காரு சாயி. இன்னைக்கு நம்ம ஷிரடி சாய்பாபாவோட அற்புதங்களில் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். மருத்துவருக்கு மருத்துவம் பார்த்த சாயி, அந்த அற்புதத்தை நம்ம வந்து கேட்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பேசி முடிச்சிடுவோம். இப்போ நேற்றைய பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தோம், நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து இமயமலையில் வந்து லடாக்குங்கிற ஒரு பகுதியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து அவங்களோட வேலை வந்து பர்மனெண்ட் ஆகணும், இந்தியன் ஆர்மியில் பர்மனெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சியாச்சின்கிற ஒரு பனி பிரதேசம், சைனா பார்டரு, ரொம்ப ரொம்ப குளிரான ஒரு பகுதி. நேற்று அந்த இமேஜெலாம் கூட காமிச்சிருப்பேன், ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. அந்த இடத்துல வந்து ட்ரைனிங்காக போகிறாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, அதில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை வந்து பர்மனெண்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களோட அம்மா வந்து இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை படிச்சிருவோம். அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களும் பேசலாம். சாய்ராம் வணக்கம். என் பொண்ணு தான் லடாக்கிலிருந்து சியாச்சின் போய் இருக்காங்க. ட்ரைனிங் நல்லபடியாக முடிந்தது. செவ்வாய்க்கிழமை பரீட்சை பாஸ் செய்ய வேண்டும் என்று அனைத்து சகோதர சகோதரிகளும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாய்ராம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொண்ணு தானா லடாக்குகளிலிருந்து சியாச்சின் போயிருக்காங்க. ட்ரைனிங் நல்லபடியாக அது முடிஞ்சிருச்சாம். செவ்வாய்க்கிழமை மணிக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அந்த பரீட்சையில் அவங்க வந்து பாஸ் செய்யணும், பாஸ் மார்க் வாங்கணும், அவங்களோட வேலை பர்மனெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு அவங்க சிரம் தாழ்த்தி, அவங்களோட தலை தாழ்த்தி தாழ்மையோடு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாரும் அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அந்த சகோதரி ட்ரைனிங் நல்லபடியாக பாதுகாப்பான முறையில் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதற்காக நம்ம சாய்க்கு நன்றியும் தெரிவித்துக்குவோம். அதே மாதிரி நம்மளோட சாயோட அருளால் நடக்க இருக்கும் செவ்வாய்க்கிழமை அவங்க சந்திக்க இருக்கும் அந்த பரீட்சையிலையும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் மார்க் வாங்கி அவங்களோட வேலை வந்து பர்மனெண்ட் ஆகணும், அதுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். இதே மாதிரி சகோதரியோட அம்மா வந்து நல்ல செய்தியோடு நம்மளை சந்திப்பாங்க. நிச்சயமாக சாய்பாபா நடத்தி காமிப்பார், எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். இப்போ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பல தடவை இதை வந்து சொல்லியாச்சு, சொன்னாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. பகவான் கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையை உபன்யாசம் பண்ணால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன், பகவான் கிருஷ்ணரே நேரடியாக போயிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணார், கர்ணனுக்கு பண்ணார், துரியோதனனுக்கு பண்ணார், யார் கேட்டால் கேட்கல. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கதும். எத்தனையோ முறை நம்ம சேனலில் வந்து சொல்லியாச்சு, தேவையில்லாத குழப்பங்கள் வேணாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேணாம், கண்ணா பின்னல் போட்டு குழப்பிக்காதீங்க. வருஷம் 365 நாளும் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே தான் இருக்கோம், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. முக்கியமாக பக்தி எப்படி ஆரம்பிக்கிறனா, அந்த பக்தியிலேருந்தே ஆரம்பிப்போம். பக்தி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. பயபக்தியோடு தான் இன்றைக்கி பல பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த 45 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வந்து வரும், 45-50 வயசுக்கு மேலே. அது வரைக்கும் எல்லா தப்பையும் வந்து பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயபக்தி வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசுலேயே வந்துடும், அதாவது இந்த பயத்தினால சாமி கும்பிடுறவங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா அப்போதைக்கு தீர்வு. யார் வந்து முழுவதுமாக தன்னோட கடவுளை ஏற்றுக்கிட்டாங்களோ, யார் முழுவதுமாக தன்னோட குருவை நம்புகிறாங்களோ, அவங்க வந்து சரியான பாதையில் போவாங்க, சரியான விஷயத்தை வந்து உள்ளெடுத்துக்குவாங்க, உள் வாங்கிக்குவாங்க. இந்த பயபக்தி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே கடவுளை தேடி வந்திருப்பாங்க. எனக்கு இது நடந்துடணும் அவ்வளோதான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க, விளக்கு பண்ணுமா விளக்கு போடுறேன், அபிஷேகம் பண்ணுமா அபிஷேகம் பண்ணுறேன், இந்த கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு போகிறேன், அன்னதானம் கொடுக்குறோமா அன்னதானம் கொடுக்குறேன், கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறோமா டொனேஷன் கொடுக்குறேன், யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்வாங்க. அவங்களுக்கு என்னென்னா அந்த உண்மையான பக்தியே கிடையாது, அதாவது அந்த இறைவன் மேற்கொண்டுள்ள அந்த பற்றோ நம்பிக்கையோ
இறைவனை உணர்த்தலையே அவங்களே கூட அவங்கள வந்து உணர மாட்டாங்க. அவங்க மேலே அவங்களுக்கும் நம்பிக்கை கிடையாது, அவங்க வைத்திருக்கிற அந்த பக்தி மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு கண்மூடித்தனமாக எதையாவது செய்ய வேண்டியது செய்யுங்க. சந்தேகங்கிற பேரில் எதற்கு நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அதுதான் கேள்வி. இன்றைக்கி இப்போ இந்த பௌர்ணமி வந்து முடிந்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம். இப்போ சிவன் கோவிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணும். அங்கே நடக்கிற அந்த பூஜைகளுக்கு வந்து அந்த அன்னாபிஷேகத்துக்கு வந்து அந்த அரிசி அந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து கொடுப்பாங்க. அப்படி தான் நம்மளும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த அன்னாபிஷேகம் முடிஞ்சோடனே அந்த பிரசாதம் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து சாப்பிட்ணும். இதான் நம்ம வந்து செய்யணும். இப்போ போக முடியாதவங்க வந்து வீட்லேயே வந்து கும்பிடுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஷேகம்லாம் வந்து வீட்லேயே கூட செய்வாங்க சில பேர், தவறு கிடையாது. ஆனால் கோவிலுக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்க, ஏன்னா வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து கடைப்பிடிப்போம், ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து கடைப்பிடிக்க முடியாது. இப்போ ஒரு கோவில்னு எடுத்துகிட்டோன்னா அங்கே வந்து அந்த ஆகம விதிகளை கடைப்பிடிப்பாங்க, தொடர்ந்து அந்த மந்திர சத்தம் ஓம்காரம் இது எல்லாம் வந்து சேர்ந்து அந்த தெய்வீக சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும். அங்கே போய் நம்ம வந்து கடவுளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பான சேத்திரங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்கும், முக்கியமான ஸ்தலங்கள் பக்கத்தில் இருக்கும், அங்கெல்லாம் போக மாட்டாங்க. பல நூறு வருடங்களாக இருக்கிற கோவில்கள்லாம் இருக்கும், முக்கியமான கோவில்கள், இதிகாசங்கள், புராண கதைகள், பல அற்புதங்கள் நிகழ்த்திய கோவில்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போகாமல் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத பூஜை முறைகள் அது இதுன்னு மட்டும் குழப்பிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம், எப்படியாவது அவங்க பிரார்த்தனை நிறைவேறணும், எனக்கு வந்து குழந்தை பிறந்தணும், என் பொண்ணு கல்யாணம் ஆயிடணும், நான் வீடு கட்டிடணும், என்னோட கடன் பிரச்சனை தீரணும், இந்த பயம் 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 மட்டும்தான். அப்போ கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட அவங்க மனதில் இருக்கிற அந்த பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள். இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க இப்போ வெளிநாட்டில் வந்து இருப்பாங்க, அங்கே வந்து கோவில்கள் வந்து இருக்காது, பக்கத்தில் வந்து சிவன் கோவில் இருக்காது. அங்கே அவங்கள மாதிரி இளங்க வீட்டில் சின்ன சின்ன பூஜைகள் செய்கிறோம், இவங்க இருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லிங்கம் இருக்கிற ஒரு கோவில் இருக்கும், சிவ பூஜைகள் நடந்துகிட்ருக்கோம், அங்கே அந்த கோயிலுக்கு வந்து போக மாட்டாங்க. இது இந்த கோயில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான சேத்திரம் பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் இந்த நாள் இந்த கிழமை இந்த பூஜையெல்லாம் பண்ணலாமான்னு. பக்கத்தில் இருக்க அந்த கோவில் இருக்கேங்க, அங்கே போயிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, நான் போகலைங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது நான்? சரிங்க, இந்த பூஜையை பண்ணணும்னு உங்களுக்கு யாருங்க சொன்னா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் சொன்னாங்க அப்படின்றாங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான கேள்விகளோட என்னை தொடர்பு கொள்ளாதீங்க. நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நான் சேனலில் கொடுத்த ஃபோன் நம்பர் நம்ம சாய் குடும்பத்துக்கு நல்லாவே தெரியும். தவணமுஜிரி புத்தகம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை வேறு ஏதாவது பாபாவோட சிலைகள் இந்த மாதிரி நான் கோயில்கள் போயிட்டு வாங்கிட்டு வர பொருட்கள்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி வேறு விஷயத்துக்காக தயவுசெய்து தொடர்பு கொள்ளாதீங்க. இதை பல முறை நான் சொல்லிட்டேன், யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா எந்த சாமியும் எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து இதை சொல்லு, அவங்களுக்கு வந்து அதை சொல்லு அப்படிங்கிற சக்தியெல்லாம் எனக்கு வந்து கொடுக்கவும் கூடாது, நம்ம சக்தியும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி சாதாரணமாக ஒரு ஆள் தான். ஏதோ இறைவனோட புண்ணியத்தால் இந்த ஒரு வேலை கிடச்சிருக்கு. இந்த யூடியூப்புங்கிற இந்த ஒரு வேலை மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையை நான் ஆத்மார்த்தமாக உண்மையாக செய்யணும்னு விருப்பப்போகிறேன், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இதே நான் மாதத்துக்கு 2 வீடியோ நான் இதை பற்றியே போட வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, புதிது புதிதாக நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, நம்ம வந்து சொல்லியாச்சு. தயவுசெய்து நம்மளோட சாய் குடும்பத்தில் இருக்கவங்க இதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரியான கருத்துக்களை கொண்டுட்டு போய் சேர்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சாய் சச்சிதம் படித்தது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து கொண்டுட்டு போய் சேர்ப்போம். புத்தகங்கள் படிங்க, பாபா அதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய புத்தகங்கள் படிக்க சொல்லியிருக்காரு, பாராயணம் பண்ண சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க சொல்லியிருக்காரு. கோவில்களுக்கு போகணும் சரிங்களா. இப்போ சிவனோட லிங்கத்தை வைத்து சாமி கும்பிட்றதுக்கு பயப்படுறாங்க, ஆனால் சாயை வச்சு வந்து சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் வந்து செய்கிறாங்க.
பெருமாளை வீட்டில் வச்சு வழிபட்டோம், துளசி பூஜையெல்லாம் பண்ணால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதே பூஜையை வந்து பார்த்திங்கன்னா சாயிக்கு வந்து செய்கிறாங்க, ஏன்னா வந்து சாயே வந்து ராமன் தான் கிருஷ்ணா தான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் சிவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளும் வந்து பாபாவுக்கு வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ பாபா வந்து வேற, இவங்களாம் வேறையா? இல்லை, அது இவரோட அம்சமும் பொருந்தியது தான் நம்மளோட சாய், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த பூஜைகள்லாம் செய்கிறோம்ல, அப்போ இப்போ சிவனாக இருக்காரு, அப்போ அதுக்கப்புறம் வந்து ராமனாக இருக்காரு. இப்படி நம்ம தேவைக்கேற்ப பாபாவும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு கடவுளாக நம்ம வந்து உருவாக்கிக்கிறோம். அப்போ அவருக்காகனு ஒரு நெறிமுறையை உருவாக்கி தானே நம்ம வந்து பயணம் செய்யணும். இப்போ பாபாவுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு கட்டுப்பாடு விதிச்சா மட்டும் பாபாவுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாதுப்பா. நீ வந்து எப்படி வேணால் அவர் வந்து கும்பிடலாம், நீ வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் பூஜை பண்ணலாம், சுத்தமாக இருக்கலாம், சுத்தமாக இருக்க தேவையில்லாம், அது இதுன்னு மட்டும் சொல்ல வேண்டியது. அப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட குருவை நம்ம என்ன பண்ணுறோம், அலக்கணிக்கிறோம். ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது, அதனால் அதுக்கு உண்டான நீங்கள் சாயியை சிவனாக பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அவருக்கு செய்யணும். இப்போ ராமனாக பார்த்தீங்கன்னா ராமனுக்கு என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே இவருக்கு செய்யணும். கிறிஸ்டாவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டனுக்கு என்னென்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே செய்யணும். இப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ப மட்டும் நீங்கள் வந்து செய்கிறதுனால எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அது இதுன்னு போட்டு குழப்பிக்காமல் தயவு செய்து அவர் கூறிய போதனைகளை ஏற்றுக்கிட்டு அவர் வழியில் வந்து பின்பற்றி போங்க. பயபக்தியோடு இருக்காதீங்க. உங்களோட பாபா வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது அன்பு தான், வேறு எதுவும் கிடையாது. நம்பிக்கை பொறுமையோடு அவர் மீது முழு நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயமாக அற்புதம் நடக்கும். எப்பேற்பட்ட கர்ப்பவேணியாக இருந்தாலும் நீங்கிறோம். இதற்காக அவர் உங்ககிட்டருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கல. எந்த ஒரு காரணத்திற்காகவும் இது நடக்குமாங்கிற சந்தேகம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். சரி வாங்க, இப்போ பாபா வந்து ஒரு மருத்துவருக்கு வந்து மருத்துவம் பார்த்துருக்காரு. இது இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அற்புதம் நடந்தது எப்படின்னா பாபா வந்து சமாதி அடைந்ததற்கு அப்புறம், அதாவது 1918 வருடத்திற்கு அப்புறமா நடந்த விஷயம். பாபா வந்து சமாதி அடைந்ததற்கு அப்புறம் நடந்தது 1930 வருஷத்தில் ருஸ்தம்ஜி அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவர் வந்து நிமோனியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார். நிமோனியா காய்ச்சல்னால ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். அவரே ஒரு டாக்டர் தான், ஆனால் நிமோனியாவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. மும்பையில் பார்சிங்கிற பொது மருத்துவமனையில் வந்து அவர் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. அவரை மருத்துவம் பார்த்த மற்ற டாக்டர்கள் எல்லாமே நம்பிக்கை இழந்துட்டாங்க, அவ்வளோதான் இவரை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கோமா நிலைக்கே போயிட்டார். அவர் மயக்க நிலையிலே இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு காட்சி வந்து தோன்றுது. கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருக்கார் ரொம்ப நாளாக. அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து ஒரு பக்கீர் ஒருத்தர் வந்து சுற்றி வர்றாரு. சுற்றி வந்து என்ன தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ மயக்கத்தில் இருக்க இவர் ஒரு கனவு மாதிரி நடக்கிறது ருஸ்தம்ஜிக்கு தெரியாது அப்படின்னு வந்து பதில் சொல்கிறாரு. அதற்கு அந்த வந்த பக்கீர் வந்து சொல்கிறாரு, முதலில் உன் உடல்நிலை வந்து சரியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அந்த மயக்க நிலையிலேயே இந்த ஒரு நிகழ்வுலாம் நடக்குது. அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து அவர் உடல்நிலை வந்து சரியாகுது. அங்கே இருக்க டாக்டர்லாம் வந்து வியந்து போகிறாங்க, எப்படி சரியானதுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியலை. ஆனால் இந்த மருத்துவருக்கு, இந்த நிமோனியாவில் பாதிக்கப்பட்ட இவருக்கு வந்து புரியுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, ஏதோ ஒரு சக்தி தான் நம்மளை சரி பண்ணியிருக்கு. அந்த ஒரு மயக்க நிலையில் கண்ட அந்த ஒரு காட்சி எல்லாமே அவர் கண்ணில் வந்து வந்து போகுது. ஒருத்தர் வந்தார், அவர் யார், அவர் எங்கே இருக்கார், ஏன் நம்மளை சுற்றி வந்து இதை வந்து சொன்னார், நம்மளோட உடல்நிலை சரியாகட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவர் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. 6 யோசிச்சுக்கிட்டே இருக்கார், அவரால் இதை கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும் பொழுது அவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு சக பயணி வந்து பாபாவை பற்றி ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு வர, சாய்பாபா, சீரடி சாய்பாபா சம்மந்தமாக ஒரு புக்கை சரித்திரம் சாய் சரித்திரத்தை வந்து படிச்சுட்டு வந்துட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படிச்சுட்டு வரும் பொழுது
இவருக்கு வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாரு. அந்த படத்தை பார்த்தவொடனே இவருக்கு வந்து புரிஞ்சிருந்து இவர் தான் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடுது. அது வரைக்கும் பாபாவோட அந்த உருவ படத்தை வந்து அவர் பார்த்ததே கிடையாது அவரோட வாழ்க்கையில். அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சக பயணி கூட உட்காந்து அந்த சாய் சச்சரித்தை வந்து படிச்சுட்டு வராங்க. படிக்கும் பொழுது அதில் இருக்க சாய்பாபாவோட படத்தை பார்த்தோடனே இவருக்கு வந்து ஞாபகம் வருது, இவர் தான் வந்திருக்காரு, இவர் தான் வந்தது அப்படிங்கிற அவரோட அந்த உள் உணர்வு ரொம்ப ஆழமாக வந்து பொருந்தது. ஏன்னா வந்த உருவமும் இந்த உருவமும் கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒத்துப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஆள் மனதுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை வந்து வருது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ருத்தன்சிங்கிற அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு, பாபா சம்மந்தமாக என்னென்ன புத்தகம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. சாய் சச்சேதத்துலேருந்து இன்றைக்கி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாத்தையும் படிக்க படிக்க அவருக்கு எப்படா நம்ம ஷீரடிக்கு போவோங்கிற ஒரு பெரிய இயக்கம் வந்துடுது. 1949 சாய் சமஸ்தான மருத்துவ நிலையத்தில் அவருக்கு டாக்டராகவே வேலையும் கிடைச்சிருது. பாருங்கள், அந்த மருத்துவரை பாபா எப்படி ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இழுத்து கொண்டுகிட்டு வந்திருக்காரு. பாருங்கள், பாபாவை பற்றி அவர் வாழ்க்கையில் உணர்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி பாபா என்ன பண்ணுறாரு, அவரை அங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஷீரடிக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட சமஸ்தானத்தில் இங்கேயே நீ தங்கியிருந்து இங்கே இருக்க மருத்துவமனை மூலமாக மக்களுக்கு சேவை செய் அப்படிங்கிற ஒரு அற்புத ஒரு பணியை வந்து கொடுத்துருக்காரு. இதோடு நிற்கலை, அந்த டாக்டரோட மனைவியையும் வந்து காப்பாற்றுறாரு நம்மளோட சாய். அவங்களோட மனைவிக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு கொடிய ஒரு நோய் வந்து வருது. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது, கண்களில் வந்து வலி வந்து உண்டாகுது. பெரிய பாதிப்பு, கண்ணில் வந்து மிகப்பெரிய வலி, அவங்க அந்த வலியை வந்து தாங்கிக்க முடியல, பார்வையே போகிற மாதிரி இருக்குது, வலிக்குது, ஒன்றும் பண்ண முடியலை. மருத்துவர்கள் கூட அதை கைவிட்டுட்டாங்க, ஏன்னா என்ன வியாதினே தெரில, மருத்துவர்களால் எந்த உதவியும் செய்ய முடியல. இறுதியாக என்ன பண்ணுறாரு ருத்தம்ஜி, அந்த அவங்களோட மனைவியை ஷீரடிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பாபாவோட சமாதி வந்து இருக்கு பாருங்களேன், சமாதியை தினமும் சுற்றி வைப்பாராம். அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட கண்கள் இருந்த வியாதி என்னன்னு கூட யாருக்குமே தெரியாமல் இருந்த அந்த வியாதி முழுவதுமாக குணமடைஞ்சிருக்கு. அப்படி சுற்றி வரும்பொழுது அந்த அம்மா, அந்த மனைவி, அந்த டாக்டரோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிரார்த்தனை வந்து வச்சுருக்காங்க, ஒரு வேண்டுதல். பாபாவோட அந்த பல்லக்கு ஊர்வலம் நடக்கும்ல ஷீரடியில் வந்து வியாழக்கிழமையிலேருந்து பாபா வந்து பல்லக்கு ஊர்வலம் வருவாங்கள, அப்போ அந்த ஊர்வலத்திற்கு பூ வேலைப்பாடுகளாலான ஒரு துணியை வந்து நான் வந்து அர்ப்பணிக்கிறேன், பாபாவுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தாங்களா. அதே மாதிரி அவங்களோட கண் வலி, அந்த கண் நோய் எல்லாம் சரியானதுக்கப்புறம் காணிக்கையாக அவங்க வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த பூ வேலைகளாலான அந்த அழகான துணியை வந்து பாபாவுக்கு வந்து சமர்ப்பிச்சாங்களாம் அந்த பல்லக்கு ஊர்வலத்திற்காக. இந்த மாதிரி பாபா நிறைய அற்புதங்கள் வந்து அவர் அங்கே ஷீரடியில் வாழும் பொழுதும் சரி, அவர் சமாதி அடைந்ததுக்கப்புறமும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்களை நடத்திக்கிட்டே இருக்கார் நம்மளோட சாய். இந்த மாதிரி நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கதை கிடையாது, இது எல்லாமே நிஜம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடியும் நடந்தது, இப்போயும் நடந்துகிட்ருக்கு, இனிமேலும் நடக்கும். நமக்கு தெரியும் நம்மளோட பாபா நம்ம கூட இருக்கார். இந்த மாதிரியான அற்புதங்கள் தொடர்ந்து நடக்கும், அதுக்கு நீங்கள் நானும் நம்ம எல்லாருமே சாட்சியாக இருக்க போகிறோம். நம்பிக்கையோடு இருப்போம், எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பயபக்தியோடு இல்லாமல் நம்ம பாபா மேல முழு நம்பிக்கையோடு கூடிய பக்தியோட, அன்போடு கூடிய பக்தியோட, அர்ப்பணிப்போட குருவுக்கு நம்ம எப்பொழுதும் கீழ்ப்படிந்து உண்மையான பக்தியோட உரிமையோடு அவர்கிட்ட இருப்போம். அவரும் நம்மக்கிட்ட ரொம்ப உரிமையோடு இருப்பார், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம், எல்லாருக்கும் நல்லது நினைங்க, அது போதும், யாரையும் கெடுக்க வேணாம். யாருக்கும் உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, யாருக்கும் உபத்திரவம் கொடுக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு உதவி, உபத்திரவம் கொடுக்காமல் இருங்க, அது போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் கூடிய சீக்கிரமே சரியாகும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும், அப்படியே நின்றுக்கிட்டே போகாது, அதை மனசில் வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம்.
நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை சாயோட அற்புதத்திற்கு சாட்சி அமையும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.